ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது விகிதம் மற்றும் விகித சமம், அதாவது ரேஷியோ கணக்கு. இந்த ரேஷியோ கணக்கில் ஏஎஸ் டு பி மற்றும் பிஎஸ் டு சி கொடுத்துட்டு ஏஎஸ் டு சி என்னன்னு கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போது இந்த கணக்குக்கான ஆன்சர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஏஎஸ் டு பி என்ன கொடுத்துருக்கா? 3:4. அதை நான் வந்து 3/4 எழுதிக்கிறேன், ஓகேவா? அதுக்கடுத்து பெருக்கல் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பிஎஸ் டு சி என்ன கொடுத்துருக்கான்? 8:9. அதை நான் 8/9 எழுதிக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி எழுதி முடித்த உடனே இதை நான் குறுக்கு வகுத்தல் பண்ண போகிறேன். அதாவது குறுக்கு பெருக்கல் மாதிரி இது குறுக்கு வகுத்தல். இதையும் இதையும் வகுக்க போகிறேன், இதையும் இதையும் வகுக்க போகிறேன், ஓகேவா? இதையும் இதையும் வகுத்தா என்ன வருதுன்னு பார்த்துடலாமா? 1 3 3 9, ஓகேவா? இப்போது இதையும் இதையும் வகுத்து பார்த்துடலாமா? 1 4 2 8, சரியா? இப்போது முழுமையாக வகுத்து முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே இங்கே இருக்கிற எண்ணையும் இங்கே இருக்கிற எண்ணையும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே மீதி 3 வகுத்து மீதி என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கா? அதை நான் 1 எழுதிட்டேன். அதுக்கடுத்து பெருக்கல் போட்டுக்கிறேன். இங்கே 8 வகுத்து மீதி என்ன வந்திருக்கு? 2. அதை நான் இப்படி எழுதிக்கிட்டேன், ஓகேவா? அதுக்கடுத்து வகுத்தல் போட்டுக்கிட்டேன். இங்கே 4 வகுத்து மீதி எவ்வளோ வந்திருக்கு? 1. அதே மாதிரி பெருக்கல் போட்டுக்கிறேன். 9 வகுத்து மீதி எவ்வளோ வந்திருக்கு? 3. சரியா? இப்போ இதை பெருக்கினா இதுக்கான ஆன்சர் பெருக்கி பார்த்துடலாமா? 1 2 பெருக்குனா என்ன வருது? 2. 1 3 பெருக்குனா 3. சரியா? இப்போது 2/3 நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 2:3 எழுதலாம், ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். 2:3 தான் இந்த கணக்குக்கான ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் 2:3 எங்கே இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டான ஆன்சராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே கணக்கு இது டிஎன்பிஎஸ்சியில் 2016 கேட்ட கொஸ்டின், ஓகேவா? இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஏஎஸ்டி பி கொடுத்துருக்கேன்னா அதுக்கு நேராக என்ன கொடுத்துருக்கான்? 6:7 கொடுத்துருக்கான். அதை நான் 6/7 எழுதிட்டேன், ஓகேவா? அதுக்கடுத்து பிஎஸ்டி சி கொடுத்துருக்கான். பிஎஸ்டி சிக்கு நேராக என்ன இருக்குது? 8:9. அதை பெருக்கல் போட்டுட்டு 8/9 எழுதிக்கிட்டான், ஓகேவா? இப்போ குறுக்கு பெருக்கல் மாதிரி நான் இதை வகுக்க போகிறேன். இதையும் இதையும் வகுக்க முடியுமா பார்க்குறேன், இதையும் இதையும் வகுக்க முடியுமா பார்க்குறேன், ஓகேவா? இப்போது இதையும் இதையும் வகுக்க முடியாது, அதனால் நான் இதை அப்படியே விட்டுட்டேன், ஓகேவா? இதையும் இதையும் அடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். 2 6 3 9, ஓகேவா? மிச்சம் மேலே என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது. 2 எழுதிட்டு பெருக்கல் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே மிச்சம் மேலே என்ன இருக்குது? 8 இருக்குது, ஓகேவா? மேலே இருக்கிறத அப்படியே நான் எழுதிட்டேன், ஓகேவா? இப்போ கீழே மிச்சம் என்ன இருக்குது? இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அதான் 7 பெருக்கல் 3 எழுதிக்கிட்டேன், ஓகேவா? இப்போ இதை பெருக்கி பெருக்கினா போதும், இதுக்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? மேலக்கிறத பெருக்கினா என்ன வருது நமக்கு? 16. கீழக்கிறத பெருக்கினா 21. 16/21 நம்ம 16:21 எழுதிக்கலாம், ஓகேவா? இப்போ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ, ஓகேவா? ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஸ்டெப் இது யூஸ் பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த கணக்குக்கான ஆன்சர் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.